வெல்கம் பேக் ஹியூமன் டிவி வியூவர்ஸ். நம்ம சேனலில் வந்து டெய்லியும் சினிமா நியூஸஸும் சினிமா அப்டேட்ஸும் வந்து நிறைய பேசிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய நியூஸஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸே வந்து ஒரு க்யூட்டான லவ்வபிள் பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னா நம்ம சமந்தா தான். சமந்தாவா? அவங்க வந்து ஆல்ரெடி யசோதா சகுந்தலம் அப்படின்ற படத்தை ரிலீஸஸ்க்கு வச்சுருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம விஜய் தேவர்கொண்டா கூட குஷின்ற படத்தில் வேற ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து வேற என்ன நியூஸ் இருக்கு? ஒரு நியூஸ் இருக்குதுல்ல, அது வந்து நம்ம சமந்தா வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஓடிடி ப்ராஜெக்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. அப்படியா? இது மூவியா இல்லை வெப்சீரிஸா? அது ஒரு வெப்சீரிஸ். சமந்தா ஆல்ரெடி நடித்த ஃபேமிலி மேன் 2 அந்த வெப்சீரிஸோட டைரக்டர்ஸ் ராஜ் அண்ட் கிருஷ்ணன் டிகே இந்த நியூ வெப்சீரிஸ் வந்து டைரக்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம சமந்தாக்கு பேரா வந்து வருண் தவான் நடிக்க போறாரு. ஓகே. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வெப்சீரிஸ் ஒரு ரீமேக். அப்படியா? என்ன ரீமேக் அது? சிரட்டல்னு ஒரு டெலிவிஷனோட ரீமேக் அது. அப்படியா? அது கூட நம்ம அந்த பிரியங்கா சோப்ரா நடிச்சு வெளியே வரப்போற இருக்கிற அந்த வெப்சீரிஸ் தானே? அதுல கூட அவங்க ரியல் கேரக்டர் கூட அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான கேரக்டர்னு கூட கேள்விப்பட்டேன். அந்த வெப்சீரிஸுக்கு வந்து சமந்தாக்கும் வருண் தவானோட கேரக்டர் ஸ்கெட்ச்ல வந்து அந்த க்ரூ வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமந்தா வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படியே ஷூட் ஆகணுக்காக அவங்களோட ப்ரொனவுன்சியேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் ட்ரெயின் ஆகலை, அவங்களோட பாடி ஃபிட்னஸ் ஃபிசிக் எல்லாத்துக்குமே வந்து சேர்ந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணி ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஓ, நீங்கள் வந்து இப்போ ஃபேமிலி மேன் 2 டைரக்டர்ஸ் அவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த வெப்சீரிஸ் மாதிரி இதுலேயும் சமந்தாக்கு ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்கா? கண்டிப்பாக அந்த டைரக்டர்ஸ் வந்து சமந்தாக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து அந்த படம் அந்த வெப்சீரிஸ் வந்து இருக்குன்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட சமந்தாவை மறுபடியும் நம்ம வந்து ஒரு வெப்சீரிஸில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நான் ஒரு நியூஸ் சொல்றேன். அதாவது தெலுங்குல வந்து நம்ம சிரஞ்சீவி நடிச்சு இப்ப காட் ஃபாதர் அப்படின்னு ஒரு மூவி வந்து தெரியுமா? ஆமா, மலையாளத்துல மோகன் நடிச்ச லூசு ஒரு ரீமேக் தான் அது. ஆமா, அந்த மூவி வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் பிளஸ் அது ஒரு ஹிட் மூவியாவும் இருக்கு. அதை எப்படி நீங்கள் ஹிட்டுன்னு சொல்கிறீங்க? அதாவது அந்த மூவியோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் மட்டுமே 38 crores, ப்ளஸ் இந்த ரெண்டு நாளையும் சேர்த்து மொத்த ஓவரால் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 96 crores வந்திருக்கு. அதுவும் நம்ம சிரஞ்சீவி இதுக்கு முன்னாடி நடித்த ஆச்சாரியா படம் வந்து ஒரு ஃப்ளாப் மூவி. ஏன்னா அந்த மூவியோட ஓவரால் பட்ஜெட் வந்து 140 crores, ஆனால் அந்த மூவி வந்து அந்த படத்தோட பாதி கலெக்ஷன் கூட அடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீனிங், அதாவது ஆச்சாரியா கொடுத்த ஸ்க்ரீனிங்கை விட நம்ம காட்ஃபாதருக்கு 50% தான் ஸ்க்ரீனிங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆச்சாரியா படத்துக்கு வந்து 250 rupees வந்து மூவி டிக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம காட்ஃபாதருக்கு வந்து வெறும் 150 rupees தான் மூவி டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ சொல்லுங்கள், நீங்கள் வந்து காட்ஃபாதர் மூவி வந்து ஹிட்டா இல்லையா? கண்டிப்பாக கமர்ஷியல் அளவு ஹிட்டு தான். நம்ம காட் ஃபாதர் ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஒரு மூவி நம்ம நாகார்ஜுனா சாரோட கோஸ்ட் மூவி சொல்கிறேன். அந்த கோஸ்ட் மூவி டைரக்ட் பண்ண கூட பிரவீன் சத்ரு, அல்ல ஹீரோனா கூட சோனல் சவான் நடிச்சிருந்தாங்களே. ஆமாம், அந்த மூவிக்கு என்ன? அந்த மூவி வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட், ஒரு மிக்சரான கமெண்ட் தான் வந்திருக்கு. நிறைய பேர் கிரிட்டிசைஸ்லையும் வந்து ஒரு மிக்சரான ரிவ்யூ தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னாச்சு? அந்த மூவி வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 4.8 crores தான் வந்துட்டு கலெக்ஷன் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டே கலெக்ஷனோட சேர்த்து மொத்தமாகவே 6.4 crores தான் கலெக்ஷன் ஆயிருக்குது. நாகார்ஜுனோட ப்ரீவியஸ் மூடி அந்த பங்காரா ராஜு வந்து ஓப்பனிங் கலெக்ஷனே வந்து 17 crores ஆயிருக்கு. 740 ஸ்க்ரீனில் ஓடி இவ்வளோ தான் கலெக்ஷன் ஆயிருக்குது. ஸோ அப்போ வந்து இனிமே வர டேஸில் வந்து இந்த மூவி ஓடினா தான் அட்லீஸ்ட் போட்ட பட்ஜெட்டையாவது எடுக்க முடியும் அப்படின்னு. கண்டிப்பாக, ஏன்னா பட்ஜெட் வந்து அரௌண்ட் 20-30 crores பட்ஜெட். ஸோ வந்து அது இனிமேல் வர வாரத்தில் வந்து அது ஓடினா மட்டும்தான் அது பிக்கப் ஆகி போட்ட காசை எடுக்க முடியும். நம்ம அந்த காட்ஃபாதர் பிளஸ் வந்து இந்த கோஸ்ட் மூவியோட சுவாதி முத்தையம் அப்படின்ற ஒரு ரொமான்டிக் மூவியும் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த மூவியில வந்து நம்ம பெல்லம் கொண்ட கணேஷ் அப்புறம் வர்ஷா பொல்லம்மா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகி பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த ரெண்டு பெரிய படங்களுக்கு நடுவில் வந்திருந்தனால அந்த மூவியோட கலெக்ஷன் வந்து லைட்டாக டல் அடிச்சிருக்கு. பிளஸ் வந்து அந்த நம்ம ப்ளஸ் அந்த மூவியோட க்ரூ வந்து போட்ட பட்ஜெட்டை வந்து எடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா அந்த படம் வந்து போட்ட பட்ஜெட்டை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ப்ளஸ் அந்த மூவியோட சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்மா தான் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் ஆந்திரஸ் திட்டக்குது, கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கும் வருவோமே. தமிழ்நாட்டில் என்ன பொன்னியின் செல்வன் தானே, அது ஆல்ரெடி ஒரு வாரத்தில் 130 crores கலெக்ஷன் வந்துருச்சு. வேற என்ன சொல்ல போறீங்க? தமிழ்நாட்டில் 1 crore செலக்ஷன் வந்துருச்சு. பட் வந்து நம்ம தமிழ் ப்ராடக்ட் வந்து மற்ற கண்ட்ரியில் எவ்வளோ என்னென்ன ரெக்கார்ட் பிரேக்கர்ன்னு சொல்ல வேணாமா? சொல்லுங்கள். ஸோ வந்து பொன்னியின் செல்வன் வந்து யூஎஸ்ஏல வந்து டெய்லியும் $1 million வந்து கலெக்ஷன் வாங்கியிருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன் வாங்கினது மொத்தமாகவே 4 படம் தான். ஒன்று பொன்னியின் செல்வன், மற்ற 3 படம் நம்ம ராஜமௌலியோட பாகுபலி 1, பாகுபலி 2 கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் RRR. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினி நடிச்சு 2.0 ரெக்கார்டையும் வந்து பொன்னியின் செல்வன் பிரேக் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட ரெக்கார்டையும் வந்து பொன்னியின் செல்வன் பிரேக் பண்ண போகுது. விக்ரமோட ரெக்கார்டு தான் ஆல்ரெடி மலேசியாவில் பொன்னியின் செல்வன் பிரேக் பண்ணிடுச்சு, 2.2 crores கூட கிராஸ் ஆயிடுச்சு. மலேசியாவில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காலையும் எல்லா
ரெக்கார்டையும் வந்து பொன்னியின் செல்வன் பிரேக் ஆயிருச்சு. ஏன்னா வந்து ஸ்ரீலங்காவோட பீப்பிளோட கல்ச்சர்ஸ் வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் இருக்கனால ஸ்ரீலங்கா பீப்பிள் வந்து நிறைய பேர் படத்தை போய் பார்க்குறாங்க. அது அதனாலவே வந்து எல்லா ரெக்கார்டையும் ஸ்ரீலங்காவில் வந்து பிரேக் பண்ணிச்சு பொன்னியின் செல்வன். நீங்கள் மற்ற கண்ட்ரீஸை பற்றி சொல்லிட்டீங்க, நம்ம கண்ட்ரீஸில் மற்ற லாங்குவேஜில் எப்படி போயிட்டு இருக்கு? மற்ற லாங்குவேஜ் தெலுங்குல வந்து பொன்னியின் செல்வன் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து செலவு பண்ணது அரௌண்ட் 12 crores செலவு பண்ணிருக்காங்க. அதோட கிராஸ் வந்து அரௌண்ட் 10 crores தான் வந்திருக்கு. ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஓடினா மட்டும்தான் தெலுங்குல வந்து கமர்ஷியல் வந்து அது ஹிட்னு சொல்ல முடியும். சரி, தெலுங்குல ஓகே, நம்ம ஹிந்தியில் என்னாச்சு? ஹிந்தியில் வந்து 1000 ஸ்க்ரீனில் ஓடி டீசெண்டாக வந்து 10 crore வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. ஹிந்தியில் வந்து அது வந்து செம ஹிட்டு தான். நீங்கள் ஹிந்தின்னு சொன்னோடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, நம்ம விக்ரம் வேதா. விக்ரம் வேதா, நம்ம மாதவன், விஜய் சேதுபதி. அந்த தமிழ் மூவியை வந்து நம்ம புஷ்கர் காயத்ரி ஹிந்தியில் வந்து ஹிருத்திக் ரோஷனையும் நம்ம சைஃப் அலி கானையும் வச்சு ரீமேக் பண்ணாங்க. அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் தான். கண்டிப்பாக நல்ல படங்கள் எங்கே ரீமேக் பண்ணி எங்கே ஓடினாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கண்டிப்பாக செய்யும். இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. அந்த படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. ஆனாலும் அந்த படத்துக்கு வந்து ஓவரால் கிராஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 93.74 crores தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து வெறும் 65 crores தான் கிராஸ் வேல்யூ. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹிந்தியில் ரிலீஸ் ஆன லால் சிங் சத்தாவோட இந்தியாவில் கிராஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 69.9 crores. அதை வந்து விக்ரம் வேதா ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ஓடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெக்கார்டையும் விக்ரம் வேதா பிரேக் பண்ணிடும். நம்ம கண்டிப்பாக இதே மாதிரி நியூஸ் பேசிட்டு இருந்தா நம்ம நாளைக்கு வரப்போ நியூஸ் இன்னைக்கே பேசி முடிச்சோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நாளைக்கு வந்து மிச்ச நியூஸஸை பார்க்கலாம்.